மாசம் 24 தேதியில இருந்து நம்ம எல்லாத்தையும் வீட்லயே இருக்க வச்சிச்சு இந்த கொரோனா வைரஸ். இந்த வைரஸ்க்காக ஆரம்பிச்ச லாக் டவுன் 4 மாசங்கள் தாண்டி போயிட்டே இருந்தாலும் நமக்காக நம்ம கவர்மெண்ட் மேல் ஆகஸ்ட் 31 வரைக்கும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து இந்த லாக்டவுனையும் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எதுவுமே இருக்காது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதுவுமே ஆக்சசிபிளா இருக்காது. ஆனா வெளிமாநிலம் போறவங்களுக்கும் வெளிநாடு போற மக்களுக்கும் மட்டும் இ பாஸோட அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. போலீஸ்மேன், டாக்டர்ஸ், அதர் ஸ்டேட் பீப்புள் இருக்க இடங்கள்ல எந்தவித லாக்டவுனையும் ஃபாலோ பண்ணும் அப்படின்னு அவசியம் இல்லைன்னு குறிப்பிட்டிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ரெட் சோன்ஸ்ல கண்டிப்பா லாக்டவுன் எந்தவித தளர்வும் இல்லாம இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. ஆனா கிரீன் சோன்ஸ்ல 50% பீப்புளோட ஹோட்டல்ஸும் 75% பீப்புளோட இண்டஸ்ட்ரீஸ் இருக்கலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்திருக்காங்க. இதையும் தாண்டி ஆகஸ்ட் 15 தேதி நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேவை சோசியல் டிஸ்டன்சிங்கோட ஃபாலோ பண்ணி நம்ம கொண்டாடுறதுக்கும் நமக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அதனால மக்கள் எல்லாரும் சோசியல் டிஸ்டன்சிங்கை கொஞ்சம் சீரியஸா ஃபாலோ பண்ணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுறாங்க. நாமளும் எந்த ஒரு அலட்சியம் இல்லாம கவர்மெண்ட் சொல்ற எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணோம்னா நம்மளும் நம்ம சுத்தி இருக்கவங்களும் இந்த வைரஸ் வந்து பாதுகாப்பா இருக்கலாம். தனித்திருப்போம், கொரோனா இல்லாத தேசத்தை உருவாக்குவோம்.